நண்பர்களே, வசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சிக்கன் டோனட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெஸ்ட் பீஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஒரு மூணு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் மல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கணும். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கையில் இதே போல் மசிச்சு விட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அரைக்கணும். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து, கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போது இது கூட அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட கொஞ்சமாக நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்குறேன். உங்கள் கிட்ட பிரெட் பீஸ் இருந்துச்சுன்னா அதை லேசாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா பைண்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரே ஒரு முட்டையை உடச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லா மசாலாவும் சேர்றது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது பேக்கிங் பேப்பர் எடுத்துருக்கிறேன். உங்கள் கிட்டே பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா வாழையில இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், அதாவது பால் கவர், ஆயில் கவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் கொஞ்சமாக எடுத்து பால் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம். இது போல் பால் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் இந்த மாவினுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் இருந்துச்சுனாலே சூப்பராக கரெக்டாக வந்துடும். வடைக்கெல்லாம் நம்ம தட்டுறது போல் இதே போல் செஞ்சுக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போது இது போல் ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க. இல்லை சர்க்கிள் ஷேப்பில் ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல ஹோல் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ இதை நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்னாலும் நம்ம கை வச்சே அழகாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க. இருக்கிற எல்லாத்தையும் இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போது 2 மணி நேரம் ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் திக்காகணும், அதுக்காக கொஞ்சம் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஹார்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம அந்த ஒரு டூனட் எடுத்து இது போல் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு முட்டையில் ஒரு தடவை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுக்கணும்.
கார்ன்ஃப்ளவர் இதில் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம சேர்த்து செஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இது போல் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயை சுட வச்சுட்டு ஒன்று ஒன்றா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் வேக விட்டு எடுங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் சூப்பரான டெலிஷியஸான ஃபுட்டு இது. பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. அவ்வளவுதான், கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் சாப்பிடலாம். இன்றைக்கி நான் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் கெச்சப்பில் இது போல் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் டோனட்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்காக. நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட் தான். பிள்ளைங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.